வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோம். இங்கே வாரம் வாரம் வர அன்பர்களோட அனுபவத்தையும் ஆசானோட பெருமைகளையும் பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டு வரோம். இந்த மாத பௌர்ணமி விழாவுக்கு வந்த அன்பர்களோட அனுபவத்தையும் ஆசானோட பெருமைகளையும் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் லக்ஷ்மிநாசிம்மன். எங்கேருந்துங்க ஐயா வரீங்க? சேலத்துலேருந்து வரும்மா. எவ்வளோ நாளாங்க ஐயா குடியிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? 4 வருஷமாக வந்துட்டுருக்காங்கம்மா. உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் ஐயா. எனக்கு முதல் முதலாக ஒரு சரவணன்ற ஒரு அன்பர் வந்து போற்றி தொப்பு புக்கு கொடுத்தாருங்க ஐயா. அதை வாங்கி பேக்கெட்டில் வச்சுட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் www.agathiar.org வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு தினசரி சுவடிகள் வந்தது. அந்த சுவடிகளின் வாயிலாக இந்த ஓங்காரக்குடியிலும் ஆசனை பற்றியும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேம்மா. ஆனாலும் வர முடியல. 1 ஆண்டுகள் கடந்தது. அதுக்கப்புறம் வந்து ஐயாவை வந்து பார்த்தேன், தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தேன். நான் வந்துட்டு போனது பிறகு ஒரு 3 முறை ஐயா வந்து பார்த்துட்டு போனதுக்கு தான் அன்னதானமே செய்ய ஆரம்பித்தம்மா. அன்னதானம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமான மாற்றங்கள் வந்தது. வீட்டில் இருக்கவங்க சைவத்துக்கு வந்தாங்க. அப்புறம் அவங்களே தயாரித்து கொடுக்கறதுக்கு 1 ஆண்டு ஆச்சுமா. தொடர்ந்து பௌர்ணமி மாத பூஜைக்கு வந்துக்கிட்டே இருக்கேன் நான். இப்படியே வந்துட்டு தொடர்ச்சியாக வரும்போது நண்பர்களையும் அழைச்சிட்டு வந்தேன். அவங்களுடைய வாழ்க்கையிலையும் சைவத்தை கடைபிடித்து அன்னதானம் செஞ்சு ஐயாவை தரிசனம் பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நிறைய ஆயிருக்குமா. உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? என்னுடைய மனைவிக்கு உடல்நலம் கொஞ்சம் குறைவாக இருந்ததும்மா. இங்கே குடில் உணவு வந்து சாப்பிட்டு தொடர்ச்சியாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களோட உடல் வந்து வலுப்பெற்று இப்போ இயல்பான நிலைக்கு திரும்பியிருக்காங்க. என்னுடைய நண்பரும் அவருடைய உடல்நிலையம் சரியில்லாமல் இருந்தது. மார்பில் வந்து உள்ள இறுதி பிரச்சனை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கியிருக்கு. அவங்க பெண்ணுக்கு திருமணம் ஆயிருக்கு. அவங்க குடும்பமும் சைவமாகி இன்றைக்கி ஆசனை தரிச்சிச்சு. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த நண்பருடைய பெண்ணோட பெண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. வேற என்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்குங்க ஐயா? அவங்க சில நண்பர்கள் வந்து ஐயா தரிசிச்சுட்டு ஆசான ஓம் அகத்தீசாய நம்ம என்று நாம் சொல்லிகிட்டே இருக்கிருந்தாங்க. அவங்க செய்கிற பணியிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு வருவாய் கூடியிருக்கு. முருகப்பெருமானாக ஆசான் எனக்கு உணர்த்திருக்காருமா. நம்ம ஆசான் குடில் ஆசான் தான் முருகப்பெருமான், வேறு யாரும் இல்லை. ஐயா சொல்கிறது என்னென்னா 4 விஷயம். உயிர்கொலை செய்யாதே, புலால் உண்ணாதே, பசித்த ஏழை எளிய மக்களுக்கு மாதம் 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ பசியாற்று, காலையில் மாலையில் நாமஜபம் சொல், முடிஞ்ச எப்போ வேணாலும் நாமஜபம் சொல், ஞானிகள் நாமத்தை சொல். அவங்க திருவடியில் உன் கோரிக்கை வச்சுரு. நீ எதை பற்றி கவலைப்படாத. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் எல்லா துன்பங்களையும் அவங்க திருவடியில் வச்சுட்டு நீ தினமும் பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு எனக்கு உபதேசம் பண்ணாங்கம்மா. அது மாதிரி இப்போ செஞ்சிட்ருக்கேன். அதே மாதிரி அன்பர்களுக்கும் சொல்லிகிட்ருக்கேன். அவங்க வாழ்க்கையிலும் சிறப்பாக இருக்குமா. சைவத்தை நீங்கள் எவ்வளோ நாளாங்க ஐயா கடைப்பிடிச்சிட்டு வரீங்க? 1 வருஷமாக கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம்மா, ஆசானுடைய ஆசினால். அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை சொல்லுங்கள் ஐயா. முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி தான் வந்து சைவத்துக்கு மாறினாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய தந்தையாரும் அவருடைய தாயாரும் சைவத்துக்கு மாறினாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆசானை வந்து மாதந்தோறும் வந்து தரிசித்து ஆசி பெறுவதனால் மட்டுமே தான் கிடச்சிருக்குன்னு நான் சொல்ல முடியுமே தவிர வேறு எதுவும் கிடையாதுமா. ஆசானை வந்து தரிசிக்கும்போது ஆசானுடைய அருள் பார்வை நம்ம மேலே படும்போது அந்த அருள் பார்வையாகப்பட்டது நம்மளுடைய வந்து இந்த குணக்கேடுகள், இதெல்லாம் ஒரு வகையான குணக்கேடு தான். முன் செய்த ஜென்மத்தில் செய்த பாவத்தினால தான் இப்போ வந்து இந்த அசைவம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த அசைவம் சாப்பிட்றது என்ன ஆகுனாக்கா, அந்த உயிரை பலியிடும்போது அந்த உயிரை வந்து அந்த உடல்லேருந்து நீக்கும்போது அந்த உணர்வாகப்பட்டது அந்த உடல்வே தங்கிடுமா. அந்த குணக்கேடுகள் வந்து என்ன ஆகும்னா, திருப்பி யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்குள்ள உடம்புல புகுந்து அந்த குணக்கேடுகள் வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும்போது அந்த துர் ஆவியாகப்பட்டது, உயிர் நீண்டுருச்சு இல்லையா, அந்த ஆவியாகப்பட்டது இந்த சாப்பிட்ற உடலில் சில நேரத்தில் சார்ந்து நண்பர்கள் நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, திடீர்னு கீழே வந்துட்டேன், வண்டியிலேருந்து போகும்போது டக்குன்னு கீழே வந்துட்டேன், அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள்லாம் நடைபெறும். அது இல்லாமல் இந்த உடலுக்கு வந்து ஒவ்வாத உணவு அது. அது மாமிசம் வச்சு கொஞ்ச நாள் வச்சுருந்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கனாக்கா 1 வாரத்துக்குள்ளே அது ஸ்மெல் வந்துடும், அந்த பக்கம் போக முடியாது. வெளியே எடுத்து வச்சிங்கன்னாக்க 1 நாள் தான், அடுத்த நாள் அந்த ரூமுக்குள்ளேயே போக முடியாது. ஆனால் சைவ காய்கறி வச்சிங்கனாக்கா அது அப்படியே தான் இருக்கும். அந்த அசைவம் வந்து அவ்வளவு கீழ்த்தரமானது. அதை சாப்பிடும்போது மனிதனுக்கு அந்த மாதிரி எண்ணங்களும் உருவாகிறது. அதுலேருந்து நீக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னாக்கா, மகான்கள் ஞானிகளுடைய அருள் பார்வைக்கு இருக்குது. அந்த அருள் பார்வையாகப்பட்டது ஆசானி பேருக்கார். இப்போ அவருடைய அருள் பார்வை நம்ம மீது படும்போது அந்த குணக்கேடுகள் நீக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு அவங்க நீக்கி தருவாங்க. அதனால் மாதம் 1 முறை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாலே உங்களுக்கு மாற்றம் தெரியும். இது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பட்ட அனுபவமா. உங்கள் வீட்டில் அந்த இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க ஐயா? அதே போல் தான் ஆசானை வந்து தொடர்ந்து பார்த்தாங்க. அவங்க குடில் உணவு சாப்பிட்டுட்டே வந்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளேயும் வந்து அந்த குணக்கேடுகள் நீங்கி அந்த அசைவ பழக்கத்துலேருந்து சைவத்துக்கு மாறி இப்போ அவங்களே அன்னதானம் செய்கிறதுக்கு தயார அளவுக்கு வந்துட்டாங்க. ஆசானோட பெருமைகளை சொன்னதுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. இந்த வாய்ப்பளித்த அரங்கர் டிவிக்கும்
ஆறுமுக அரங்கமுக தேசிய சுவாமிகளுக்கும் இன்னும் எண்ணிலா கொடி சித்திரசீனர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேம்மா. எல்லா மக்களும் வந்து ஆசானுடைய அருள்பாவில் கலந்து ஆசானுடைய ஆசி தீட்சை உபதேசம் பெற்று ஓங்காரக்குடியில் உணவு உண்டு அவங்களோட வாழ்க்கையில் சிறப்படைய வேண்டுமாறு எல்லோரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க. நன்றி.